ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெட்கெல்லி இந்த பிளேயை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா டக்ளஸ் ஸ்டீவார்ட். இவங்க 20th செஞ்சுரியை சேர்ந்த ஆஸ்திரேலியன் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஸிஸ்ட் அண்ட் இவங்க ஒரு லிட்ரரி எடிட்டரும் கூட. இவங்க 13 கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயட்ரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 வேர்ஸ் பிளேஸ் எழுதியிருக்காங்க. அதுலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னென்னா ஃபயர் அண்ட் த ஸ்னோ. இப்போ நம்ம பார்க்க போகிற நெட்கெல்லியும் ஒரு வேர்ஸ் பிளே தான். அதுபோக இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க அண்ட் பயோகிராஃபிஸும் எழுதியிருக்காங்க. நெட்கெல்லி இது டக்ளஸ் ஸ்டீவார்ட்டால் எழுதப்பட்ட ஒரு வேர்ஸ் பிளே. ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எழுதியிருக்காங்க. லேட்டர் இட் வாஸ் அடாப்டட் இன்டு அ ஸ்டேஜ் பிளே. இந்த பிளேயில் முக்கியமாக 2 ஈவெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜெரல்ரி அப்படிங்கிற டவுனில் நடந்த ராபரி, இன்னொன்று கெல் ரோவன் அப்படிங்கிற டவுனில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நடந்த சீஜ். ஜெரல்ரி, கிளென் ரோவன், இந்த ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு டவுன். நெட்கெல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஹிஸ்டாரிக்கல் பிளேனாலே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படி தானே. ஸோ அஃப்கோர்ஸ் நெட்கெல்லி அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே வாழ்ந்திருக்காங்க. நெட்கெல்லி ஒரு ஆஸ்திரேலியன் புஷ் ரேஞ்சர். புஷ் ரேஞ்சர்னா இவங்க நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, போலீஸில் மாட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்காக புஷில் மறைஞ்சி வாழ்கிறவங்கள தான் புஷ் ரேஞ்சர்னு சொல்கிறாங்க. நெட்கெல்லி அவங்க கேங்கோட சேர்ந்து திருட்டு, மர்டர், ராபரின்னு சட்டவிரோத செயல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்களையும் இவங்க கேங்கையும் வலை வீசி தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க தான் ஒரு புஷ் ரேஞ்சராச்சே, புஷில் மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அட் லாஸ்ட் நெட்கெல்லிக்கும் போலீஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் போலீஸ் வந்து நெட்கெல்லி கேங்கில் இருக்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. நெட்கெல்லியை உயிரோட பிடிச்சிட்டாங்க. 11 நவம்பர் 1880 அப்போ நெட்கெல்லியை பண்ண தப்புக்காக தூக்கில் போட்டாங்க. அப்போ நெட்கெல்லிக்கு 25 வயசு. நெட்கெல்லி இந்த வேர்ஸ் பிளேயர் டக்ளஸ் ஸ்டீவார்ட் 1940ஸில் எழுதியிருக்காங்க. இந்த பிளேயர் 1956ல தான் எலிசபெத்தன் தியேட்டர் கம்பெனியால் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது டக்ளஸ் ஸ்டீவார்ட் அவர்களுடைய செகண்ட் பிளே. நெட்கெல்லி இவங்க தான் நம்ம பிளேயோடைய புரோட்டகானிஸ்ட். இவங்க கெல்லி கேங்கோடைய லீடர். டான் கெல்லி இவங்க நெட்கெல்லியோடைய பிரதர். டான் கெல்லி, ஜோ பைரன், ஸ்டீவ் ஹார்ட் இந்த 3 பேருமே கெல்லி கேங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர்ஸ். இந்த பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெட்கெல்லி அவங்களுடைய பிரதர் டான் கெல்லி, ஜோ பைரன், ஸ்டீவ் ஹார்ட் எல்லாருக்கூடையும் சேர்ந்து 3 போலீஸ் மென்னை ஸ்டிங்கி பார்க் க்ரீக் அப்படிங்கிற இடத்துல வச்சு மர்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த போலீஸ் மென்னுடைய நேம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3 போலீஸ் மென்னை மர்டர் பண்ணனால கவர்மெண்ட் வந்து கெல்லியையும் கெல்லி கேங்கையும் அவுட்லாஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. மேலும் கெல்லி கேங்க உயிரோடையோ பொணமாகவோ பிடிச்சி தர்றவங்களுக்கு நாங்க ரிவார்டு தருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சார்பா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். போலீஸும் கெல்லி கேங்க வலை வீசி தேடிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிளே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11th February 1879 அப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு மண்டே மார்னிங். ஜெரல்ரி அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற ஒரு பேங்க்ல நடக்குது. அந்த பேங்க்ல வேலை பார்க்குற 2 கிளர்க்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரு லிவிங் அண்ட் மாக்கின். லிவிங் வந்து பேங்க்ல இருக்கிற மணியை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாக்கின் லிவிங்கை கிண்டல் பண்றாங்க. நெக்ஸ்ட் லிவிங் மாக்கின் கிண்டல் பண்றாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களுடைய வேலையில இருக்கிற குறைகளை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேங்கோடைய மேனேஜர் யாருன்னா மிஸ்டர் டார்லட்டன். அவங்க இன்னும் பேங்க்குக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ லிவிங்கும் மேக்கினும் பேங்க் மேனேஜரை கிண்டல் பண்ணுறாங்க. இவர் சரியான சோம்பேறி, எந்த வேலைக்குமே ஆக மாட்டார் அண்ட் ஓல்டு கவ் அப்படின்னு லிவிங்கும் மேக்கினும் பேங்க் மேனேஜர் மிஸ்டர் டார்லட்டனை கிண்டல் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நெட்கெல்லியை தெரியும். நெட்கெல்லினாலே ரொம்ப பாப்புலரான ஒரு கேங்ஸ்டர். நெட்கெல்லி அப்படிங்கிற பேரிலேயே ஒரு கெத்து இருக்கும். ஸோ கிளர்க் மேக்கின் வந்து தான் தான் நெட்கெல்லி அப்படிங்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சடனாக அந்த இடத்துக்கு நெட்கெல்லி கேங்கில் இருக்கிற ஜோ பைரன் வராங்க. ஜோ பைரன் வந்து நெட்கெல்லியுடைய ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம். ஜோ பைரன் பேங்க்குள்ளே நுழையும் போது போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கிளர்க் லிவிங் வந்து மணி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ கையில் இருக்கிற மணி எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஜோ பைரன் லிவிங்க இன்க் பாட் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஜோ பைரனை தொடர்ந்து நெட்கெல்லி கேங் லீடரும் பேங்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. நெட்கெல்லியும் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நெட்கெல்லி வந்து அந்த கிளர்க்ஸ் கிட்ட பேங்க் மேனேஜர் டார்லட்டனை எங்கன்னு கேக்குறாங்க. நெட்கெல்லி கேங்ஸ்டரை பார்த்த பயத்துல கிளர்க்ஸ் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வரல.
நெட் கெல்லி லிவிங் கிட்ட போய் லிவிங்கை பயம்படுத்துறாங்க. பேங்க் மேனேஜர் எங்கன்னு நீ இப்ப சொல்லலனா நீ டெத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் டார்லட்டனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மேனேஜர் கிட்ட இருந்து கீஸை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கெல்லியும் அவங்களுடைய கேங்கும் பேங்க்ல இருந்து அவங்களால எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே லூட் பண்ணிட்டாங்க. மேனேஜர் டார்லட்டன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை சீக்கிரமாவே போலீஸ் வந்து புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கெல்லி அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, அது முடியாத காரியம், போலீஸ் ஆபீசரை எங்க கஸ்டடியில தான் இருக்கிறாங்க, இந்த டவுனே இப்போ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து கெல்லி கேங்கோடைய செகண்ட் ராபரி. ஃபர்ஸ்ட் ராபரி அவங்க இரா அப்படிங்கிற டவுன்ல நடத்தினாங்க. இது செகண்ட் ராபரிங்கிறனால கெல்லி கேங்குக்கு அதிகமான தைரியம், ஃபன், த்ரில்லா இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் ராபரியையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ராயல் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க நிறைய பேரை ஹாஸ்டேஜா பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்காங்க. கெல்லிஸ் கேங் வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற பார்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கெல்லிஸ் கேங் வந்து எப்போதும் ஒரு ஃபன்னோட சுத்திட்டு இருக்கிற கேங்ல. சோ அவங்க ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கிறவங்கள டர்ன் பை டர்ன் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கெல்லிஸ் கேங் வந்து குரூவல் ஆனவங்க கிடையாது. என்னதான் அவங்க திருட்டு, மர்டர், ராபரின்னு சுத்தினாலும் அவங்க உமன்ஸுக்கு மரியாதை கொடுப்பாங்க. கொஞ்சம் கைண்டானவங்க தான். இவங்க வில்லேஜ் பார்சன். இவங்க வந்து அந்த பாருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கெல்லிஸ் கேங் எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்கிற விஷயம் தெரியாமையே உள்ள என்டர் ஆகுறாங்க. கிரிபிளையும் கெல்லிஸ் கேங் புடிச்சு வச்சிருந்தாங்க. கெல்லிஸ் கேங்ல இருக்கிறவங்க கிரிபிளையும் கிண்டல் பண்றாங்க. ஆனா கிரிபிள் இவங்க கிண்டல் பண்றத எதையுமே கண்டுகிடல பெருசா. கிரிபிள் என்ன சொல்றாங்க, ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யோர் இன்சல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கெல்லிஸ் கேங் கிரிபிள பேச விடல. அவங்க ஹாஸ்டேஜஸ் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரிபிள் ரொம்ப ஹம்பிளா கெல்லிஸ் கேங் கிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க யாரையும் கொல்லாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க, ஃபன்னுக்காகனு நீங்க எதையும் செய்யாதீங்க, இப்படி பண்றனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு கெல்லிஸ் கேங்குக்கு மனசு உறுத்துற மாதிரி கிரிபிள் வந்து பேசுறாங்க. நீங்க சட்டவிரோத செயல்களை செய்யாதீங்க அப்படின்னு கிரிபிள் வந்து கெல்லிஸ் கேங்குக்கு அட்வைஸ் கொடுக்கறாங்க. கெல்லிஸ் கேங்குக்கு நெட் கெல்லிக்கு அவங்களுடைய ஸ்டோரி வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல ஹெட்லைன்ஸா வரணும்னு ஆசை. சோ எடிட்டர் கில்லு கிட்ட எங்களை பத்தி நியூஸ் பேப்பர்ல எழுது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஆக்ட் வந்து ஜூன் மாசம் ஒரு ஹில்லி ஏரியால நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்கிறாங்க. அங்க ஒன் ரூம் ஹட்டுல கெல்லிஸ் கேங் இருக்கிறாங்க. அந்த ஹட்டுமே ரொம்ப டர்ட்டியா தான் இருக்குது. நம்ம கெல்லிஸ் கேங் மனசு மாதிரி அவங்க புஷ் ரேஞ்சர்ஸா புஷ்ல மறைஞ்சு மறைஞ்சு போலீஸ்க்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கெல்லிஸ் கேங் திருடி நிறைய பொருள் வச்சிருக்காங்க. ஆனா திருட்டு பொருளை வச்சு அவங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழல. அவங்க எப்பொழுதுமே போலீஸ் எப்ப வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் இருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்க போலீஸை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இருந்தாலும் எப்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்கிற பயத்தோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கெல்லிஸ் கேங்க புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரிவார்டு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. சோ யாரு இவங்கள மாட்டி விட போறாங்கிற டவுட்லயும் சுத்திட்டு இருப்பாங்க. கெல்லிஸ் கேங் வந்து குடிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் கெல்லிஸ் கேங்குக்கு அந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. நெட்கெல்லி கேங்ல இருக்கிற ஜோ பைடனை டேர் டெவில் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ பைடன் ஒரு பியூட்டிஃபுல் பொயட்ரி எழுதுறாங்க. புஷ் ரேஞ்சர்ஸா வாழ்ற அவங்களுடைய ரெஸ்ட்லெஸ் சிச்சுவேஷனை எழுதியிருப்பாங்க. அண்ட் அந்த போம் மூலமா ஜோ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்லெஸ் லைஃப் பிடிக்கலன்னு சொல்றாங்க. கெல்லிஸ் கேங் இப்போ அடர்ந்த ஃபாரஸ்ட்ல மறைஞ்சிருக்காங்க. அவங்க பாஸ்ட்ல கமிட் பண்ண கிரைம்ஸ், ராபரிஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு மூணு போலீஸ் மேன மர்டர் பண்ணாங்கல்ல, அத பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸ்டீவ் ஹார்ட் வந்து ஜோ பைரன் கிட்ட, உன்னுடைய ஃப்ரெண்டு ஆரான் வந்து போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இத ஜோ பைரனால நம்பவே முடியல. பிகாஸ் ஆரான் வந்து ஜோ பைரனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். சோ ஆரான் வந்து போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஜோ பைரன் வந்து நம்பவே இல்லை. இந்த ஆரான் யாருன்னா, முன்னாடி கெல்லிஸ் கேங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கெல்லிஸ் கேங்க பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்லிருக்காங்க. போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டாங்க. கெல்லிஸ் கேங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஆரான் இப்போ ஒய்ஃப் ரிட்டா கூட டீசென்டான லைஃப் வாழ்றாங்க.
கவர்மெண்ட் வந்து கெலிஸ் கேங்கை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 8,000 pounds கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த 8,000 pounds தான் ஆரன் வந்து போலீஸ் இன்ஃபார்மராக மாறினாங்க. ரோ கெல்லி இவங்க யாருன்னா நம்ம நெட் கெல்லியோடைய லவர். அவங்க அந்த இடத்துக்கு வந்து ஆரான் போலீஸ் இன்ஃபார்மரா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. சோ இப்போ கெல்லிஸ் கேங் ஆரான மர்டர் பண்ணிரலாம்னு பிளான் போடுறாங்க. ஆரான் போலீஸ் இன்ஃபார்மரா மாறினனால போலீஸ் எப்பொழுதுமே ஆரான் கூட அவங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. லீடர் நெட்கில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பெரிய இன்சிடென்ட் பண்ணணும், நம்ம பண்ற அந்த சம்பவத்தை ரொம்ப காலத்துக்கு இந்த மக்கள் மறக்காம அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பெரிய சம்பவமா பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. ஜோ பைரன், டான் கெல்லி அண்ட் அஃப்கோர்ஸ் லீடர் நெட் கெல்லி எல்லாருமே ஆரானை கொல்றதுக்காக ஆரானுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆரானுடைய பாதுகாப்புக்காக ஆரானுடைய ஹட்டுல 3 போலீஸ்மேன் ஆரான் கூடவே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆரான் இப்ப ஃபுல்லா பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா கெல்லிஸ் கேங் வந்து அவங்கள கொன்றுவாங்கன்னு. ஒரு பக்கம் எப்போ கெல்லிஸ் கேங் வந்து நம்மள போட்டு தள்ளுவாங்கிற பயத்துல இருக்கிறாங்க ஆரான். இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, கெல்லிஸ் கேங்கை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு ஆரான் மேல அதிகமான ப்ரெஷர் போடுறாங்க. கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி ஒன் ஃபைன் டே ஜோ வந்து ஆரான் ஹட்டு கதவை நாக் பண்றாங்க. ஆரானும் வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க. அப்ப கரெக்டா ஜோ வந்து ஆரான ஷூட் பண்ணிருந்தாங்க. இப்ப கெல்லிஸ் கேங்குக்கு நல்லாவே தெரியுது கெல்லிஸ் கேங்க கொல்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய போலீஸ் போர்ஸ் அனுப்புவாங்கன்னு. சோ கெல்லிஸ் கேங்ல இருக்கிற ஒரு சில பேரு கிளென் ரோவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க வேலை பாக்குற ஒர்க்கர்ஸ் கிட்ட கன்னை காட்டி மிரட்டி ரயில்வே டிராக்க டேமேஜ் பண்ண சொல்றாங்க. பிகாஸ் போலீஸ் போர்ஸ் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தான் வருவாங்க. சோ ரயில்வே டிராக்க டேமேஜ் பண்ணி விட்டா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி எல்லா போலீஸுமே செத்து போயிருவாங்க. சோ கன்னை காட்டி மிரட்டி ரயில்வே டிராக்க டேமேஜ் பண்ண வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் ஹோட்டல்ல இருக்கிற பார்ல நடக்குது. அங்க கெல்லிஸ் கேங் ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜோ வந்து ஒரு பாப்புலர் சாங் படிக்கிறாங்க, த வைல்டு கொலோனியல் பாய். அங்கேயும் கெல்லிஸ் கேங் வந்து நிறைய பேரை ஹாஸ்டேஜஸா பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்க கர்னோ அப்படின்னு ஒரு ஸ்கூல் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க நெட்கெல்லி குரூப்புக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடாதீங்க, நீங்க ஏன் இப்படி தப்பு பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்கூல் மாஸ்டர் கர்னோ வந்து கெல்லிஸ் கேங்குக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெட்கெல்லி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு போலீஸ்னாலே சுத்தமா பிடிக்காது, நான் போலீஸ வெறுக்கிறேன், ஒரு தடவை எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு எங்க அப்பா ஜெயிலுக்கும் போனாங்க, ஆனா அதுக்கப்புறம் கண்ட்ரில என்ன பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் நேர எங்க ஃபேமிலிய தான் பிளேம் பண்றாங்க, எங்க அப்பா மேலதான் அந்த பழிய போடுறாங்க அப்படின்னு நெட்கெல்லி சொல்றாங்க. இதனாலதான் நெட்கெல்லிக்கு போலீஸ்னாலே சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் சட்ட விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு எதிரா செயல்படுறாங்க. ஹாஸ்டேஜா இருக்கிற ஸ்கூல் மாஸ்டர் கர்னோ வந்து கெல்லிஸ் கேங்கு கிட்ட அவங்களுடைய சிக் வைஃப பத்தி சொல்லி விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெட்கெல்லிக்கும் ஸ்கூல் மாஸ்டர் கர்னோவை பார்த்தா பாவமா தான் இருக்கு, விடலான முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஜோ பைரன் வந்து இல்ல வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்றாங்க. பட் நெட்கெல்லி ஸ்கூல் மாஸ்டர் கர்னோ மேல பாவப்பட்டு ஸ்கூல் மாஸ்டரை விட்டுருந்தாங்க. நாங்க இங்க இருக்கோங்கிற விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு எச்சரிச்சுட்டு நெட்கெல்லி ஸ்கூல் மாஸ்டரை வெளியில விடுறாங்க. ஆனா ஸ்கூல் மாஸ்டர் கர்னோ நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. வந்துட்டு இருக்கிற ட்ரெயினை ஸ்டாப் பண்றாங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற குரூப் ஆஃப் போலீஸ்மென்ன காப்பாத்திட்டாங்க. அந்த போலீஸ்மென் வர்றதே நெட்கெல்லி கேங்க கொல்றதுக்கு தான். ஸ்கூல் மாஸ்டர் கர்னோ கெல்லிஸ் கேங் வந்து ஹோட்டல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க, கெல்லிஸ் கேங்கும் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. போலீஸ்க்கும் அந்த கேங்ஸ்டர்ஸுக்கும் நடுவுல கன் ஃபைட் நடக்குது. நெட்கெல்லி வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை 42 kg மேல அதிகமா இருக்கும். அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தனால போலீஸ் எவ்வளவு ஷூட் பண்ணாலும் நெட்கெல்லிக்கு காயம் படல. போலீஸ்க்கும் கேங்ஸ்டர்ஸுக்கும் நடுவுல நடந்த அந்த ஃபைட் வந்து கிட்டத்தட்ட 7 hours நடந்ததா சொல்றாங்க. அந்த ஃபைட்ல 15,000 புல்லட்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க. லீடர் நெட்கெல்லியை தவிர எல்லாருமே செத்து போயிட்டாங்க. கெல்லி புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தனால கெல்லி உயிர் தப்பிச்சாங்க. ஆனா போலீஸ் கெல்லியுடைய காலில சுட்டுட்டாங்க, அதனால கெல்லிக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு.
புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தனால உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கெல்லிய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டான் கெல்லி, ஸ்டீவ் ஹார்ட் இந்த ரெண்டு பேருடைய டெட் பாடி கிடைக்கவே இல்லை. ஸோ மக்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, டான் கெல்லியும் ஸ்டீவ் ஹார்ட்டும் ஆப்பிரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிட்டதான் நினைக்கிறாங்க. போலீஸ் நெட்கெல்லிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியன் புஷ் ரேஞ்சரான நெட்கெல்லிய 11 நவம்பர் 1880 அப்போ தூக்கல போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே. ஆஸ்திரேலியன் கல்ச்சர்ல ஒன் ஆஃப் த மேஜர் சிம்பிள்ஸா நெட்கெல்லி இருக்கிறாங்க. நெட்கெல்லி ரொம்ப பாப்புலரான ஒரு புஷ் ரேஞ்சர்.